ஒரு புதிய வரலாற்றின் துவக்கம். வால் ஸ்ட்ரீட்டை ஆக்கிரமிப்பு எனும் மாபெரும் போராட்டம் அமெரிக்காவின் மக்கள் தொகையில் 1/3 பங்கினருடைய ஆதரவோடு நடந்து வருகிறது. சர்வதேச அளவில் இந்த இயக்கம் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிலேயே ஏறத்தாழ 100 நகரங்களிலும் உலகின் பிற பகுதிகளில் உள்ள எண்ணற்ற நகரங்களிலும் இந்த இயக்கம் அந்தந்த நகரங்களின் பொருளாதார மற்றும் வாழ்க்கை தரத்திற்கு ஏற்றவாறு தன்னை தகமைத்துக் கொண்டு பரவியுள்ளது. தனக்கென ஒரு சொந்த வடிவினை கொண்டுள்ளது. ஆனால் இந்த இயக்கத்தின் முக்கியத்துவம் என்பது வெறுமனே எத்தனை பேர் இந்த இயக்கத்தின் கீழ் அணிதிரண்டு வருகின்றனர் என்பதிலோ, அல்லது எந்த சூழலில் இருந்து அல்லது எந்த பின்னணியில் இருந்து வந்துள்ளனர் என்பதிலோ இல்லை. மாறாக சமூகத்திய மக்கள் எழுச்சிகளில் இருந்து இது மாறுபட்டு நிற்பதற்கு 3 முக்கியமான தெளிவான காரணங்கள் உள்ளன. இந்த காரணங்களாலேயே இந்த இயக்கம் வரலாற்று ரீதியாக முற்றிலும் ஒரு புதிய எதிர்ப்பியக்கமாக, அறவழி எதிர்ப்பின் ஒரு புதிய துவக்கமாக உள்ளது. முதலாவது, இந்த இயக்கம் ஒட்டுமொத்த முதலாளித்துவ அமைப்பு முறைக்கு சவாலாக அமைந்துள்ளது. சமீபத்திய காலங்களில் பல வருடங்களாக நடைபெற்று வரும் மக்கள் எதிர்ப்பு இயக்கங்கள் அல்லது எழுச்சிகள் பொதுவாக சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் சார்ந்ததாக, அல்லது குறிப்பிட்ட சில திட்டங்களுக்கு எதிரானதாக, அல்லது சில குறிப்பிட்ட கொள்கைகளுக்கு எதிரானதாகவே அமைந்துள்ளன. உதாரணத்திற்கு நமது நாட்டை எடுத்துக்கொண்டேமானால், சிறப்பு பொருளாதார மண்டலங்களை எதிர்த்த எதிர்ப்பு இயக்கங்கள், அல்லது போஸ்கோ நிறுவனத்தை எதிர்த்த இயக்கங்கள், அணு உலைகளுக்கு எதிரான இயக்கங்கள், அல்லது வன உரிமைகளுக்கான இயக்கங்கள், அல்லது பழங்குடியின மக்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக இயக்கங்கள், அல்லது நில அபகரிப்பிற்கு எதிரான இயக்கங்கள் என்று பல்வேறு இயக்கங்கள் நடைபெற்று வந்துள்ளன. இந்த எதிர்ப்பு இயக்கங்கள் ஒருபோதும் ஒட்டுமொத்த முதலாளித்துவ அமைப்பு முறைக்கு எதிரானதாக அமையவில்லை. இப்போராட்டங்கள் முதலாளித்துவ அமைப்பு முறைக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் அளவிற்கு வீரியமானவையாக அமையவில்லை. அதன் காரணமாக முதலாளித்துவ அமைப்பு முறையானது சிலவற்றை இந்த பக்கம் மறைத்துக் கொண்டு அந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு ஏதேனும் ஒரு தீர்வினை எட்டிக்கொண்டு தன்னுடைய இருப்பினை உறுதி செய்து கொண்டது. ஆனால் தனக்கு சவாலாக அமைந்த இப்படிப்பட்ட எதிர்ப்பியக்கங்களை ஒருபோதும் முதலாளித்துவம் வரவேற்றதும் இல்லை, விரும்புவதும் இல்லை. கடந்த நூற்றாண்டில் பெரும் பகுதி முதலாளித்துவம் சோசியலிசம், தொழிலாளி வர்க்க சர்வதிகாரம், விடுதலை என பெரும் பெரும் நிகழ்வுகள் நிறைந்த காலகட்டமாக இருந்தது. ஆனால் தற்போது இவை எதுவும் இல்லாத பின்னவீனத்துவ காலகட்டத்தில் நுழைந்துள்ளதாக நம்பப்படுகிறது. இந்த அடிப்படையில் எதனை குறிக்கிறது என்றால், தற்போதைய காலகட்டம் என்பது முதலாளித்துவத்தின் இறுதி வெற்றியினை ஏற்றுக்கொண்ட காலகட்டமாக கருதப்படுகிறது. உலக அளவில் சமீபத்திய பிரபலமான போராட்டங்கள் எல்லாம் முதலாளித்துவ அமைப்பு முறை அந்த குறிப்பிட்ட பகுதியில் கொஞ்சம் நல்ல விதமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக, அல்லது இந்த சமூகத்தில் மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ள ஏழைகள் மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்கள் இந்த முதலாளித்துவ அமைப்பு முறைக்குள்ளேயே மனித தன்மையுடன் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் இயக்கங்களாகவே அமைந்துள்ளன. இதற்கெல்லாம் நேர்மாறாக வால் ஸ்ட்ரீட்டை ஆக்கிரமிப்போம் என்ற இந்த இயக்கம் மேற்கூறிய மாதிரியான எந்த ஒரு பிரத்யேகமான கொள்கையையும் கொண்டதாக இல்லை. இன்னும் சரியாக சொல்லப்போனால், இந்த இயக்கம் ஒட்டுமொத்த முதலாளித்துவ அமைப்பு முறையை மறுதளிக்கும் ஒரு எழுச்சியாக கொள்கை அளவில் அமைந்துள்ளது என்பதுதான். இந்த மறுதளிப்பு என்பது விஞ்ஞானபூர்வமான ஒரு சிக்கலான விவாத பொருளின் அடிப்படையில் எழுந்ததல்ல. இது உணர்வுகளின் அடிப்படையில் எழுந்த இயக்கம் மட்டுமே. முதலாளித்துவ அமைப்பு முறையின் அனைத்து விதமான சட்ட திட்டங்களையும் எதிர்க்கக்கூடியவர்களை பிரதிபலிப்பதாக இவரது போராட்டம் அமைந்துள்ளது. மீண்டும் பெரும் நிகழ்வுகளின் காலம் திரும்பி வருகிறது என்பதான் எழுச்சியின் பொருள். இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் ஒட்டுமொத்த முதலாளித்துவ அமைப்பு முறையை தொடர்ந்து ஏற்றுக்கொள்வதை கேள்விக்குள்ளாக்கி அதனை விவாத பொருளாக்கியுள்ளனர். அவர்கள் முதலாளித்துவ கட்டமைப்பு முறைக்குள்ளேயான ஒரு கோரிக்கையாக போராடவில்லை, மாறாக ஒட்டுமொத்தமாக முதலாளித்துவ அமைப்பு முறையே மறுதளிக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொள்கை ரீதியான மறுதளிப்பு என்பதுதான் எந்த ஒரு அமைப்பிற்கும் சோசியலிசம் உட்பட தடைகளை மீறி செல்ல தேவையான ஆரம்ப புள்ளியாக அமையும். ஆக்கிரமிப்பாளர்களின் இந்த இயக்கம் சோசியலிச அல்லது மார்க்சிய கொள்கையால் கவரப்பட்டு அதன் தாக்கத்தின் காரணமாக இயந்ததல்ல என்பது உண்மைதான். என்றாலும் மார்க்சியத்தின் வலிமை அதன் உண்மை தன்மையில் உள்ளது என்பது உறுதியான ஒன்றாகியிருப்பதால், இந்த இயக்கமும் முதலாளித்துவ அமைப்பு முறையை மறுதளிக்கும் தனது கொள்கை முடிவில் உறுதியாக இருக்கும் பட்சத்தில்
நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் மார்க்சியத்துடன் ஒத்துப்போக வேண்டிய தேவை ஏற்படும். தன்னுடைய பாதையில் மார்க்சிய பார்வை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் தன்னை பொருத்தமாக தகவைத்துக் கொள்ள வேண்டிய சூழலும் இவ்வியக்கத்திற்கு ஏற்படும். அதற்காக ஒட்டுமொத்த வால்சிட்டை ஆக்கிரமிப்போம் இயக்கமும் இந்த திசை வழியில் தன்னை தகவைத்துக் கொள்ளும் என்று சொல்ல வரவில்லை. ஆனால் எப்போது இந்த எழுச்சி முதலாளித்துவ அமைப்பு முறையை மறுதளிக்கக்கூடிய ஒரு கொள்கை ரீதியான போராட்டமாக துவங்கி முதலாளித்துவ அமைப்பு முறையை விலகி நகரத் துவங்கியதோ அப்போதே ஒரு புதிய வரலாற்றின் துவக்கமாக உள்ளது என்பதையே இங்கு சுட்டிக்காட்டுகிறோம். இதற்கான அடிப்படை என்பது 2008 ஏற்பட்ட முதலாளித்துவ நெருக்கடியில் இருந்து வந்தது. ஆனால் அதற்கான விழிப்புணர்வு என்பது தற்போது இந்த வால்சீட்டை ஆக்கிரமிப்போம் இயக்கத்தில் இருந்துதான் எழுந்துள்ளது. இரண்டாவது அம்சம், இந்த எழுச்சியின் இரண்டாவது முக்கியமான அம்சம் என்னவென்றால் தார்மீக நெறிமுறை என்பதை தாண்டி சொத்து என்பதை இந்த இயக்கம் கேள்விக்குறியாக்கியுள்ளது. பன்னாட்டு நிதி மூலதனத்தின் மையமான வால்சீட்டை முற்றுகையிடுவதே என்பதே இந்த எழுச்சி நிதி மூலதனத்தின் மீதான தாக்குதல் என்பதற்கான அடையாளமே. நிதி மூலதனத்தின் மீதான தாக்குதல் என்பதும் முதலாளித்துவத்திற்கு உரிய சொத்தின் மீதான தாக்குதல் என்பதும் ஒரே பொருளுடையதல்ல என்பது உண்மையே. ஆனாலும் வளர்ச்சியடைந்த முதலாளித்துவத்தின் உச்சபட்ச வடிவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவே சமகாலத்திய நிதி மூலம் உள்ளது என்ற உண்மையின் அடிப்படையில் தற்போதைய நிதி மூலதனத்தின் மீதான தாக்குதல் என்பது சமகாலத்திய முதலாளித்துவத்தின் மீதான தாக்குதலையே குறிக்கிறது. எனவே இது முதலாளித்துவத்தின் மீதான தாக்குதலே ஆகும். சமகாலத்திய முதலாளித்துவ அமைப்பு முறை கட்டாயமாக இது போன்ற தடைகளில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எதிர்ப்பு இயக்கங்களுக்கு எதிராக அவித்துவிடும். அதற்கு மேலாக நிதி முதலாளித்துவத்திற்கு முந்தைய முதலாளித்துவ வடிவத்திற்கு திரும்புவதன் மூலம் ஏதேனும் ஒரு ஒப்பந்த அடிப்படைக்கு கூட தயாராகும். ஆனால் இந்த புராதன முதலாளித்துவம் தான் நிதி முதலாளித்துவ அமைப்பு முறைக்கு காரணமானது என்பதையும் இந்த நிதி முதலாளித்துவ அமைப்பு முறை முதலாளித்துவ அமைப்பு முறையில் தவிர்க்க முடியாது என்பதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்வதென்றால், நிதி முதலாளித்துவ அமைப்பு முறையின் மீதான தாக்குதலில் உள்ளார்ந்த அம்சம் என்பது முதலாளித்துவத்திற்குரிய சொத்துக்களை தாண்டிய ஒரு புதிய அமைப்பு முறைக்கான உறுதிமொழி என்பதாகும். வால்சிட்டை ஆக்கிரமிப்போம் என்ற இந்த இயக்கம் தார்மீக நெறிமுறையை தாண்டி சென்றுள்ளது என்பதற்காக அது எந்த நெறிமுறையாலும் எழுச்சூட்டப்படவில்லை என்று சொல்ல முடியாது. உண்மையில் இது மிக வலிமையான நெறிமுறை உள்ள இயக்கமாகும். கடந்த கால குரல்களின் ஏதேனும் இந்த இயக்கத்தில் இருக்குமானால் அவை மார்ட்டின் லூதர் கிங் மற்றும் மகாத்மா காந்தியின் குரல்களாக இருக்கும். ஆனால் மார்ட்டின் லூதரோ அல்லது மகாத்மா காந்தியோ முதலாளித்துவத்திற்குரிய சொத்தினை கேள்விக்குள்ளாக்கவில்லை. ஆனால் இந்த இயக்கம் மிகச்சரியாக முதலாளித்துவத்திற்குரிய சொத்தினை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. நெறிமுறையை தாண்டி சொத்து மீதான தாக்குதல் என்பதற்கான நல்ல உதாரணத்தை நமது நாட்டிலேயே காணலாம். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் உள்ள ஊழல் என்பதும் ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஒரு ஊழியர் ஒரு ஆவணத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்த லஞ்ச தொகையாக ₹50 கேட்பதும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படியானால் இந்த இரண்டிலையுமே நெறிமுறை என்பதுதான் சொத்தை விட அதிகமாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது என்பது தெரிகிறது. இப்படி சொல்வதானால் நெறிமுறை குறித்த அக்கறை என்பது தவறானது என்று பார்க்க வேண்டியதில்லை. அல்லது ஒரு ஃபைலை நகர்த்த ₹50 கேட்பது கண்டிக்கத்தக்கதல்ல என்று சொல்லவில்லை. மாறாக 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் எப்படி மறைமுகமாக சொத்துரிமை தொடர்பான கேள்வி இருந்ததோ அதே போன்ற கேள்விதான் ₹50 லஞ்சமாக கேட்பதிலும் உள்ளது என்று சொல்கிறோம். எனவே தற்போதைய தேவை என்பது நெறிமுறை என்பதை தாண்டி சொத்துரிமை என்ற கட்டமைப்பின் உள்ளார்ந்த தன்மையை நோக்கி இந்திய போராட்டங்கள் நகர வேண்டியுள்ளது. முதலாளித்துவ சொத்தின் மீதான தாக்குதல் சமகாலத்திய இந்தியாவில் இதுவரை எழுந்த எந்த ஒரு மிகப்பெரிய எழுச்சி இயக்கமும் தப்பித்தவரை கூட முதலாளித்துவத்திற்குரிய சொத்துரிமை பற்றி கேள்வி எழுப்பவில்லை. அதே நேரத்தில் அமெரிக்காவில் இது போன்ற தார்மீக நெறிமுறைகளின் அடிப்படையில் எழுந்த இயக்கம் சொத்து குறித்த கேள்வியை நேரடியாக எழுப்புகிறது. இது ஏன் என்ற கேள்விக்கு இந்த இரண்டு நாடுகளின் வெவ்வேறு அரசியல் சமூக பொருளாதார சூழலை பொறுத்து விடை கிடைக்கும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அங்கு தற்போது வேற்றுமை என்பது மொத்த மக்கள் தொகையில் 1% தான் உள்ள செல்வந்தர்களும்
மற்றும் நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள மீதி 99% நடுத்தர மக்கள் இதர பகுதி மக்களும் இடையில் எழுந்துள்ளது. அதே நேரம் இந்தியாவை பொறுத்தவரையில் நமது மக்கள் தொகையில் கணிசமான முக்கிய பங்கு வைக்கும் நடுத்தர வர்க்கத்தினர் ஒரு பகுதியினர் சமீப காலமாக நல்ல பொருளாதார நிலையில் உள்ளனர். அதனால் அவர்கள் இன்னும் எதிர்ப்பு இயக்கங்களுக்கு தயாராக இல்லை. 1% பிரிவினரின் நெறிமுறை என்பதில் இருந்து சொத்துரிமை பற்றிய கேள்வி என்பது வேறானது என்ற புரிதின் அடிப்படையில் அவர்கள் போட தயாராக இல்லை. 3வது அம்சம், கார்ல் மார்க்ஸ் முதலாளித்துவத்திற்கு எதிரான மனப்போக்கு அல்லது சிந்தனை என்பது முதலில் தொழிலாளர் மத்தியில்தான் எழும் என்று முன்னரே கூறியுள்ளார். இதற்கு தொழிற்சங்க இயக்கம் மற்றும் அதன் நடவடிக்கையில் சரியான உதாரணம். மேலும் அவர் இப்படிப்பட்ட முதலாளித்துவத்திற்கு எதிரான சிந்தனை போக்கு முதலாளித்துவ அமைப்பு முறையின அரசமைப்பின் தன்மையை புரிந்து கொள்ளக்கூடியதாக மாற வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். தத்துவத்தின் வறுமை என்ற நூலில் முதலாளித்துவ அமைப்பு முறைக்கு பின்னால் முதலாளித்துவ அரசமைப்பு முறை நின்று அதை தாங்கி பிடித்துக் கொண்டுள்ளது என்பதை தொழிலாளர்கள் தங்கள் அனுபவங்களின் மூலம் உணர்கின்றனர் என கூறியுள்ளார். நிதி மூலதனத்திற்கு எதிரான எந்த எதிர்ப்பிற்கு முன்பு முதலாளித்துவ அரசமைப்பு முறைக்கு எதிரான எதிர்ப்பு இருக்கும். இதுதான் சமகாலத்தில் உள்ள முதலாளித்துவ அமைப்பு முறைக்கு தரச்சான்றாக அமைகிறது. ஆனாலும் பல நேரங்களில் முதலாளித்துவத்திற்கு எதிரான எதிர்ப்பு என்பது ஏழாமலே உள்ளது என்பது நாம் கவனிக்க வேண்டிய அம்சமாக உள்ளது. உதாரணமாக வால்ஷீட்டை ஆக்கிரமிப்போம் என்ற இயக்கத்திற்கு தற்போதைய அரேபிய எழுச்சி என்பது ஒரு உந்து சக்தியாக அமைந்தது என்பது கவனிக்கத்தக்கது. ஆனால் அந்த அரேபிய எழுச்சியின் எதிர்ப்புகள் என்பது மிக பெரும்பாலும் ஆட்சியில் இருக்கும் அரசுகளுக்கு எதிரானதாகவே இருந்தது என்பது கவனிக்கத்தக்கது. ஆனால் இந்த எதிர்ப்புகள் இந்த அரசுகளுக்கு பின்னால் உள்ள நிதி மூலதனத்திற்கு எதிரான எதிர்ப்புகளாக அமையவில்லை. எனவேதான் ஏகாதிபத்தியம் மிக எளிதாக இது போன்ற பிரபலமான பெரும் எழுச்சிகளை ஊடுருவி தாண்டி நிற்க முடிகிறது. ஆனால் இதற்கு நேர் எதிர்மாறாக வால்ஸ்ட்ரீட் ஆக்கிரமிப்பு இயக்கம் நேரடியாக நிதி மூலதனத்தை குறிவித்து தாக்குகிறது. மேலும் இந்த இயக்கம் திரைமறைவுக்கு பின்னால் அமெரிக்க மற்றும் பிற அரசு நிதி மூலதனத்துடன் கொண்டுள்ள நெருக்கத்தின் ஊடுருவி சென்றுள்ளது. இது குறிப்பிடத்தக்க சாதனையாகும். வால்ஸ்ட்ரீட்டை ஆக்கிரமிப்போம் இயக்கத்திற்கு எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லை, தெளிவான யுத்த தந்திரம் இல்லை, அது முதலாளித்துவ அமைப்பு முறையை அச்சுறுத்தக்கூடிய எந்த ஒரு சவாலும் இல்லை. எனவே ஒன்றும் இல்லாத இயக்கம் என்ற அடிப்படையில் புறந்தள்ளிவிடக்கூடியது என்று கருதப்படுகிறது. இருந்த போதிலும் ஆண்டு கொண்டிருக்கும் நிதி மூலதனத்திற்கு எதிரான ஒரு பெரிய எழுச்சியாளையின் முதல் அடையாளமாக இது அமைகிறது. வரலாற்றின் முடிவில் நாம் நிற்பதற்கு பதிலாக ஒரு புதிய வரலாற்றின் துவக்கமாக நாம் தற்போது இருக்கிறோம்.